அப்போ கவனிங்கடாக்கண்ணா என்னன்னா நீள் வகுத்தல் முறை தசம எண் கொடுத்திருக்கக்கூடிய எண் என்னடாக்கண்ணா தசம எண்ணின் வர்க்கமூலத்தை புரியுதா தசம எண்ணின் வர்க்கமூலத்தை எந்த முறையில கண்டுபிடிக்க போறோம் நீள் வகுத்தல் முறையில் காணுதல் முதல்ல கரெக்டா என் கூடவே சொல்லுங்க புரியுதா தசம எண்ணின் வர்க்கமூலத்தை நீள் வகுத்தல் முறையில் காணுதல் கொடுத்திருக்கக்கூடிய எண் என்ன தசம எண் இப்ப தசம புள்ளி இருக்குதா இல்லையா தசம எண் இதனுடைய வர்க்கமூலம் இது என்ன குறியீடு வர்க்கமூல குறியீடு புரியுதுங்களா மூல குறியீடு இதுல வர்க்கமூலம் ஏன்னா ரெண்டுன்னா தான் நம்பர் இல்லாம இருக்கும் ரைட்டா இது என்ன குறியீடு மூல குறியீடு இப்ப இரண்டாம் மூலம் அதனால வர்க்கமூலம் இப்ப இத கண்டுபிடிக்கணும் நம்ம ரூட் ஆஃப் 42.25 இப்ப இத எப்படி மிஸ் செய்யலாம் அப்படினா நல்ல கவனிடாக்கண்ணா முத கோடு போட்டுக்கணும் சரியா அதே மாதிரி கீழையும் கோடு போடு கீழையும் கோடு போட்டு இப்ப இந்த எண்ணை எடுத்து எழுதுங்க இந்த எண்ணை எடுத்து என்ன பண்ணணும் நீ எழுதணும் 25 சரியா இப்ப வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும்னா முத இது வந்து புள்ளி இருக்கு தசம புள்ளி இருக்கு தசம புள்ளிக்கு முன் பகுதி பின் பகுதியின் இரண்டு பகுதிகளா பிரிச்சுக்கணும் முத என்ன இது கூடவே கரெக்டா சொல்லு தசம புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தசம புள்ளிக்கு அப்புறம் தசம புள்ளிக்கு முன்னாடி நான் என்ன பண்ணா ஒன்றாம் இலக்கத்திலிருந்து இதுல இருந்து ஒன்றாம் இலக்கத்திலிருந்து இதுதான் ஒன்றாம் இலக்கம் இது 10 அப்ப இங்க இருந்து பண்ணி இரண்டு இரண்டு இலக்கங்களா கோடு போட்டுக்கணும் எப்படிடா நான் கோடு போட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேற கலர்ல போடுறேன்டாக்கனா நீங்க வந்து ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுங்க இப்படி போடுறோம் இங்க இருந்து பாருங்க இப்படி புரியுதா இரண்டு இரண்டு இலக்கங்களா வர்க்கமூலம் இல்லையா இரண்டு புள்ளிக்கு அப்புறம் என்ன பண்ணா முதல் தசம இடத்துல இருந்து இங்க இதுல இருந்து ரெண்டு ரெண்டு இலக்கமா போடணும் இப்ப இங்க ரெண்டு தான் இருக்குது அதனால ரெண்டு மட்டும் இப்ப மறுபடி எண்கள் இருந்து அடுத்தடுத்து இரண்டு இரண்டு எண்களா கோடு போட்டு போகணும் புள்ளிக்கு முன்னாடி அதே மாதிரிதான் ஒன்றாம் ஸ்தானத்துல இருந்து யூனிட் பிளேஸ்ல இருந்து பண்ணி அப்படியே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா கோடு போட்டு போகணும் இப்ப இது புரிஞ்சுதா முதல் படி புரிஞ்சுதா முதல் இரண்டு பாகமா இருக்குது அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கிறோம் இரண்டு இரண்டு இலக்கமா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இத முத வர்க்கமூலம் தெரியறதுக்கு முத இது தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு புரியுதா ஒன்னின் வர்க்கம் ரெண்டின் வர்க்கம் ஒன்னின் வர்க்கம் ஒன்னு ரெண்டின் வர்க்கம் நாலு மூணின் வர்க்கம் ஒன்பது நாலின் வர்க்கம் பதினாறு அஞ்சின் வர்க்கம் 25 ஆறின் வர்க்கம் 36 ஏழின் வர்க்கம் 49 தெரியலன்னா கூட என் கூடவே சொல்லு எட்டின் வர்க்கம் 64 ஒன்பதின் வர்க்கம் 81 பத்தின் வர்க்கம் 100 இப்படி தெரியலன்னா ஒன்னின் வர்க்கம்னு ஒரு சில குழந்தையால சொல்ல முடியாது நீ என்ன பண்ணு ஓரோன் ஒன்னு புரியுதுங்களா ரெண்டு நாலு மூணு ஒன்பது நன்னாங்கு 16 ஐயஞ்சு 25 இதுவும் அப்படிதான் உச்சரிக்கிறது உங்க ஸ்லாங்குக்கு ஏத்த மாதிரி நீ உச்சரி புரியுதா 66 36 7 7 49 8 8 64 9 9 81 100 10 × 10 100 இது மாதிரி எழுதிக்கோங்க என்ன வேணுமோ இதுதான் வர்க்க எண்கள் புரியுதுங்களா செவ்விய வர்க்கம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப இந்த 42 அப்படின்றதுல எந்த வர்க்க எண் வருதுன்னு பாக்கணும் 42க்குள்ள இது 49 வந்துருச்சு அப்ப என்ன எண் இருக்குது 36 என்ன இருக்குது 36 அப்ப என்னது 6 × 6 நீ என்ன பண்ணணும் இப்படி எழுதிக்கணும் 6 × 6 ரைட் அடிக்கண்ண 6 6 36 இது கொஞ்சம் பெருசாயிடுச்சு ரைட்டா 6 6 36 இப்ப என்ன பண்ணும் நீங்க இத கழிக்கணும் இத என்ன பண்ணும் டிக்கன்னு கழிக்கணும் இத கழித்தல் அப்படிதான் எந்த முறையில வேணாலும் நீங்க செய்யுங்க இப்ப
இப்ப 42ல என்ன பண்ணிருவேன் நானு 40னு மட்டும் எடுத்துக்கிறேன். 40ல 36 போச்சுன்னா 4, நாளை ரெண்டையும் கூட்டினா 6. புரியுதா நான் எப்படி கழிச்சேன்னு? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டாடா கண்ணா? இப்ப 42ன்றத 40 கூட்டல் 2ன்னு வச்சுக்கிறேன். முத எதை கழிக்கிற? 40ல இருந்து 36 கழிக்கிறேன். 40ல 36 போச்சுன்னா என்னது? 4. 4 கூட்டல் 2 6. ஈஸியா பூஜ்ய எண்கள்ல இருந்து கழிக்கிறது ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலையா நான் என்ன சொல்றேன்? இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்பீடி மெத்தட். இப்ப எப்படின்னா 42ல இருந்து 36 கழிக்கணும்னா இங்க இருந்து நீங்க கழிக்க முடியாது, அதனால கீழிருந்து மேலா கழிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 6ல 2 போச்சுன்னா 4. 4ஓட எந்த எண்ண கூட்டுனா 10 வரும். 6 கூட்டினா 10 வரும். அப்ப 6 இங்க என்ன பண்ணிக்கணும்? பிளஸ் 1 கூட்டிக்கணும். அப்ப இங்க என்னது? 4ன்னு மாறிடும். அப்ப 4ல 4 போச்சுன்னா 0. அப்ப 6 ஒன்னா இந்த மெத்தட் கூட்டுங்க. புரியுதா புரியலையா? அடிக்கணும் ஏதாவது ஒரு முறை. நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன், முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த கழித்தல் முறைகள்லாம் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. ஏன்னா கழித்தலை கரெக்டா செய்யாததுனாலதான் இந்த தப்பே வர்றது. இப்ப அடுத்தது என்ன பண்ணோம்னா, இங்க பாருங்க, இப்ப இங்க புள்ளி வச்சிருக்கா. அப்ப இங்கேயும் என்ன பண்ணணும்? நீ புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சுட்டு இந்த இரண்டு இலக்கங்களையும் இறக்கிக்கணும். எதை என்ன பண்ணு? இந்த இரண்டு இலக்கங்களையும் இறக்கணும். சரியா? இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 6 இதுல இரண்டு முறை இருக்குது. என்னன்னா 6 ரெண்டால பெருக்கி எழுதணும். ஏன்னா வர்க்கமூலம் அல்ல, வர்க்கம்ன்ற வார்த்தை வருதா, ரெண்டால பெருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, எந்த எண்ணால பெருக்கணும் அப்படின்னு ஞாபகப்படுத்த முடியல. ஏன்னா வர்க்கம்ன்ற வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? இரண்டு முறை. புரியுது? 6 2 12 இல்லையா? நல்ல கவனி. 6 கூட்டல் 6 12. புரியுதா? 6 எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். ஏன்னா ஏற்கனவே 6 6 36 போட்டோம். மறுபடியும் இங்க எழுதுறதுக்கு எதால பெருக்கணும்? 2ஆல. கொஞ்சம் இங்க இடம் விட்டுருங்க, இங்க ஒரு எண் வரும், அதனால இங்க இடத்தை விட்டுட்டு இங்க எழுதுங்க. ரைட்டா? இங்க ஒரு எண் எழுதுற அளவுக்கு என்ன இருக்கணும்? இடம் இருக்கணும். இடம் இருக்கணும்ன்றதுக்காக இந்த கோடை போட்டு காட்டணும். மத்தபடி இந்த கோடு தேவை இல்ல. இடம் விட்டு இடத்தை விட்டுட்டு இப்படி எழுதுங்க. ஒன்னா இல்லாட்டி கூட்டி போடுங்க. ஏதாவது ஒரு முறைய பயன்படுத்துங்க. ரைட்டா? படுத்த 625 இங்க என்ன எண் மிஸ் எடுக்கிறது? 5னு வந்ததுனால நமக்கு ரொம்ப எளிமையா போயிடுச்சு. 5 அப்படின்னு வந்ததுனால முதல் எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம்? 5ன்ற எண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சரியாடா கண்ணா? அப்ப இங்க போடுறதுக்கு முன்னாடி இங்க போட்டு பெருக்கி பாரு. 5 அப்படின்னா இங்க 5ஆ? அப்ப இங்க என்னது? 5. அப்ப 5 × 125. இங்க என்ன எண் போடுறியோ அதே எண் தான் இங்க வரணும். இங்க சமமா வரணும் அல்லது இதை விட குறைவா வரணும். இப்ப நம்ம பெருக்கி பார்க்கலாம். 5 × 25 மிச்சம் 2, 2 × 10 பத்தையும் ரெண்டையும் கூட்டினா 12, மிச்சம் 1, 5 அஞ்சையும் ஒன்னையும் கூட்டினா 6. அப்ப 625 வந்துருச்சு. அப்ப கரெக்ட் உன்னோட விட. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும்? 5. இங்க என்ன போட்டுக்கணும்? 5. நிறைய குழந்தைங்க மறந்துடுறீங்க. ஒன்னா இங்க போட்டா இங்க போடுறதுல, இங்க போட்டா இங்க போடுறதுல, ரெண்டு இடத்தையும் போடும். போட்டுட்டு அதே மாதிரி பெருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்டா? பெருக்கும் போது நிறைய நல்லா கவனி. 5 × 5 அதனாலதான் நான் இங்க லேட் ரூமஸ் இப்படி போட்டு பெருக்கு. புரியுதுங்களா? 5 × 5 எல்லா குழந்தைங்க கிடையாது, 1ஆம் இலக்கத்துல இருந்து தான் போகும். புரியுதா? 5 × 25 மிச்சம் 2, 2 × 10 பத்தையும் ரெண்டையும் கூட்டுனா 12, மிச்சம் 1, 5 × 5 1 × 5 5 × 1 கூட்டுனா 6. அப்ப என்னது? 0. ஏன்னா 5 × 5 போச்சுன்னா எல்லாம் ரைட்டா ரைட்லயா? 0. 2ல 2 போச்சுன்னா 0. 6ல 6 0. இப்ப ஆன்சர் வந்துருச்சா நமக்கு? அப்ப என்ன ஆன்சர்? √42.25 = 42.25 வர்க்கமூலம் 6.5. புரியுதாடா கண்ணா? என்னன்றத நல்லா ரீகால் பண்ணிக்கும். போத தசமமா இருந்தா இரண்டு பாகங்களா பிரிச்சுக்கோ. 1ஆம் இலக்கத்திலிருந்து 2 2 இலக்கங்களாக கோடிட வேண்டும். புள்ளிக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த முதல் தசம எண்ல இருந்து 2 2 எண்களா கோடிடணும். முதல் இந்த வர்க்க எண்கள் கரெக்டா பெருக்க தெரியும்.
புரிஞ்சுதா? இது தெரிஞ்சுட்டா கரெக்டா செஞ்சிருவீங்க. அதே மாதிரி இங்க போட்டு ரஃபா போட்டு பெருக்கி பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியாடா கண்ணா? இப்ப செயல்பாடு இரண்டு. இப்ப நீள்வகுத்தல் முறையில செஞ்சோமா, வேற எப்படி செய்யலான்றது பாருங்க. இங்க தசம எண்ணை பின்ன எண்ணாக மாற்றிய பின் வர்க்கம் மூலம் காணுதல், ரைட்டா? அப்ப முத தசம எண்ணை பின்ன எண் வடிவமா மாத்தணும், ரைட்டா? இது எப்படி மாத்தலாம் நம்ம? இப்ப இது என்ன, அது ஆக்சுவலா என்ன, எப்படி எழுதலாம் பாருங்க. 4225 தசம புள்ளி எடுத்துட்டேன். அப்ப கீழே என்ன கண்ணி எண் வரும்? இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் இருக்குது? இந்த தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இலக்கங்கள் இருக்குது? இரண்டு இலக்கங்கள் இருக்கு, ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? இரண்டு பூஜ்யங்கள் இருக்கணும். எத்தனை பூஜ்யங்கள்? இரண்டு பூஜ்யங்கள். அதாவது 100, 4225 நூறால வகுத்தோம்னா இரண்டு ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா இதுல இருந்து, ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இப்படி எழுதிக்கிறோம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இதற்கு வர்க்கம் மூலம் கேக்குறாங்க. அதனால இது என்ன குறி போடணும்? ரூட் ஆஃப். அப்ப இதுக்கும் என்ன குறி போடணும்? ரூட் ஆஃப். ஆக்சுவலா இது என்ன அமைப்புல இருக்குன்னா, ரூட் ஆஃப் ஏ பை பி. அப்ப இப்படி ரூட் ஆஃப் ஏ பை பி, ஏ வகுத்தல் பின்னு வந்துச்சுன்னா ரூட் ஏ வகுத்தல் ரூட் பி அப்படின்னு தனித்தனியா பிரிக்க முடியும். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்கலனாலும் இப்ப கத்துக்கோ. அப்ப இத தனியா எடுத்துக்கலாமா? ரூட் ஆஃப் 4225 வகுத்தல் ரூட் 100. அப்ப இது என்னது? காரணிப்படுத்துதல், ரைட்டா? தானா வகுத்தல்ல காரணிப்படுத்துதல். ஏன்னா இது டைரக்டா டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுதா புரியலையா? அப்ப இங்க என்னவா, எந்த எண்ணை எடுக்கலாம்? அஞ்சு முடிஞ்சிருக்கா, அப்ப 5 எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்க கூடாதா? நல்லா கவனி, 4 வராது. அப்ப 42. 42 என்னது? 8 5 40. 8 5 40 மிச்சம் என்னது? 2. அப்ப 22. 4 5 20 மிச்சம் 2. புரியுதாடிங்க? 42 எட்டஞ்சு என்னது? 40. அப்ப மிச்சம் என்ன வருது? 2. மறுபடியும் என்னது? 22. 4 5 20 மிச்சம் 2. 25. அப்ப என்னது? 5 5 25. மறுபடியும் 5 வந்துருச்சு. மறுபடியும் என்ன வந்துருச்சு? 5. அப்ப 5 ஓர் 5 5 ஓர் 5 5. அப்ப 8 5 போச்சுன்னா என்னது? 3. அப்ப இங்க 3 இருக்கிறதா அர்த்தம். புரியுதா? அது பென்சில்ல போட்டுக்கோ. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இப்படி பென்சில்ல போட்டுக்கோங்க. புரியாத குழந்தைங்க, 34. 6 5 30. 6 5 30 மிச்சம் 4. 9 5 45. 9 5 45. புரியுதாடா கண்ணா? 169 வந்த உடனேயே உடனே பெரிய நம்பர்னு நினைக்கூடாது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேங்கன்னு வர்க்க எண்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், 1 to 10 வரைக்கும், 11 to 20 வரைக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோ. 9 அப்படின் போது என்னது? 13 × 13. புரியுதுங்களா? இத சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்னது இப்படி வரும்போது 3 × 3 9. 3 × 3 கூட்டினோம்னா 6. 1 1 அப்ப 169. 13 × 13. அப்ப அடுத்தது இப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஆஃப் 5 × 5 × 13 × 13 டிவைடட் பை 100. 100 எப்படி இருக்குன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 10 × 10. டைரக்டாவே செஞ்சிடலாண்டிக்கன்னு 2 5 1 5, 2 13 1 13. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழந்தை கத்துக்கணும்ன்றதுதான் சொல்றேன். அப்ப இது என்ன, இந்த 2 5 1 5 எடுக்கிறீங்க, இந்த 2 13 × 1 13 எடுக்கிறீங்க, இங்க இந்த 2 10 × 1 10 எடுக்கிறீங்க. சரியா சரியில்லையா? புரியுதாடா கண்ணா? இந்த இடத்துலயும் அப்படித்தான், ரெண்டு விதமா நம்ம வந்து இது பண்ணோம். நல்லா கவனிக்கணும் நம்ம. 5 × 13, சரியா? என்னது? 5 × 13. இதுல வந்து நம்ம சிலர் என்ன பண்றாங்க, 1 5 2 5 10 போட்டும் போடுறாங்க. போட்டா தப்பு கிடையாது
அதையும் நான் சொல்லித்தரேன். முத இதை பெருக்கி போட்டுக்கும், அஞ்சையும் பதிமூணையும் பெருக்கணும். ஐமோ பதினஞ்சு மிச்சம் ஒண்ணு, ஐயோன் அஞ்சு, ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினேன்னா ஆறு, அறுபத்தி அஞ்சு பை பத்து. பத்துன்னு போது என்னது, அறுபத்தி அஞ்சு எழுதிக்குவியா? எத்தனை இலக்கங்கள் இந்த ஒன்றாம் ஸ்தானத்துல இருந்து பாக்கணும், எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கிறோம்? ஒரு இலக்கம், ஏன்னா ஒரு பூஜ்ஜியம் வந்திருக்கனால ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். இல்ல மிஸ் இப்படி வேண்டாம், வேற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னாலும் தாராளமா என்ன பண்ணு செய்யும். இப்ப இது என்ன எழுதலாம், அஞ்சு பெருக்கல் பதிமூணு டிவைடட் பை பத்து, ஓரஞ்சு அஞ்சு, ரெண்டஞ்சு பத்து, அப்ப பதிமூணு பை ரெண்டு, அப்ப என்ன வரும், ஆறு பன்னெண்டு, ஆறு பன்னெண்டு. மிச்சம் என்னது, ஒண்ணு. இந்த ஒன்ன வகுக்கணும்னா என்ன பண்ணும், புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும். அப்ப ஐ ரெண்டு பன்னெண்டு. இல்ல மிஸ் நான் இப்படி போடுறதுனால போடு, நான் தான் சொல்றல கண்ணு, உனக்கு என்ன முடியும்ன்றத பார்த்து நீ செய். ஆறு ரெண்டு பன்னெண்டு, மிச்சம் என்னது, ஒண்ணு. அப்ப என்ன பண்ணும், புள்ளி வச்சுட்டு பூஜ்ஜியம் சேர்க்கணும். ஐ ரெண்டு பத்து, அவ்வளவு. புரிஞ்சுதாடா கண்ணா, தயவு செய்து இந்த வர்க்கமூலம் அப்படின்றது ரொம்ப கடினம்னு நினைக்கிறீங்க நீங்கன்னு கிடையாது, நல்லா பொறுமையா நான் தான் சொல்றது, இந்த வர்க்க எண்கள் நல்லா தெரியும். பொண்ணு இல்ல, இந்த அஞ்சாம் வாய்ப்பாடு உனக்கு தெரியல, ஒரு குழந்தைக்கு தெரியல. இந்த அஞ்சாம் வாய்ப்பாடை நீ எளிமையா தாராளமா எழுத முடியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அப்படித்தான் எளிமையான வழி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒற்றை எண்களை எல்லாம் தனியா எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது, அதே மாதிரி ரெண்டு, ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து. இப்ப பாருங்க, ரெண்டஞ்சு நாலஞ்சு ஆறஞ்சு எட்டஞ்சு பத்தஞ்சு, ரெண்டுல பாதி என்ன ஒண்ணு, அப்ப பத்து. நாலுல பாதி என்ன ரெண்டு, இருபது. ஆறுல பாதி என்ன மூணு, முப்பது. எட்டுல பாதி என்ன நாலு, நாற்பது. பத்துல பாதி என்ன அஞ்சு, ஐம்பது. வந்துருச்சா ரெட்டையன் ஈஸியா? அதே மாதிரி இதுல ரைட்டா, ஓரஞ்சு மூவஞ்சு ஐயஞ்சு ஏழஞ்சு ஒன்பது அஞ்சு, ஒன்றும் கிடையாது, அதேதான். நல்லா கவனிங்க, ஓரஞ்சு அஞ்சு. மிஸ் மூணு வரும்போது எப்படி மிஸ் செய்யலாம், ரெண்டு விதமா செய்யலாண்டிக்கண்ணு, நல்லா கவனிங்க. இது ஒற்றை எண்ணனாலே அஞ்சுல தான் முடியும், நல்லா தெரிஞ்சுக்கும், புரியுதா? ஒற்றை எண்ணனாலே என்னது, அஞ்சுல தான் முடியும். இதுல பாருங்களேன், மூணுல பாதி என்னது ஒன்றை, புரியுதுங்களா? ஒன்றைன்னா என்ன அர்த்தம், ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த புள்ளியை விட்டுட்டு எழுதிடலாம், புரியுதா? அஞ்சுல பாதி என்ன ரெண்டரை, இருபத்தஞ்சு. ஏழுல பாதி என்ன மூன்றரை, முப்பத்தி அஞ்சு. ஒன்பதுல பாதி என்ன நாலரை, நாற்பத்தஞ்சு. புள்ளியை எடுத்துட்டு எழுதிக்கலாம் ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, கவனி, இப்ப இங்க மூவஞ்சுன்னு சொன்னா அதே மாதிரிதான், ரெட்டையன் ஞாபகம் வச்சுக்கோ. இதுல என்ன பண்ணிக்க, ரெட்டையன் மூணோட அடுத்த ரெட்டையன் என்ன, புரியுதுங்களா? இங்க மூணு, ரைட்டா? இல்ல இதனுடைய முந்தைய ரெட்டையன், சாரி அடுத்த ரெட்டையன் என்ன, மூணு பெருக்கல் அஞ்சு, அஞ்சுலதான் முழு. மூணோட முந்தைய ரெட்டையன் என்ன ரெண்டு, ரெண்டுல பாதி என்ன ஒண்ணு. இப்ப இடையிலயே கேக்குறேன் நான், இப்ப ஏழு பெருக்கல் அஞ்சு டக்குன்னு சொல்லணும், அஞ்சுலதான் முடியும். ஏழுக்கு முந்தைய என்ன ஆறு, ஆறுல பாதி என்ன மூணு, புரியுதுங்களா? இப்ப அதே மாதிரி பதிமூணு பெருக்கல் அஞ்சு, இப்ப அஞ்சுலதான் முடியும். பதிமூணுக்கு முன்னாடி நம்ம ரெட்டையன் என்ன பன்னெண்டு, பன்னெண்டுல பாதி என்ன ஆறு, அறுபத்தஞ்சு. கரெக்டா இல்லையான்னு பாருங்க நீங்க, மூவஞ்சு பதினஞ்சு மிச்சம் ஒண்ணு ஓரஞ்சு அஞ்சு, அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினா ஆறு, புரியுதா? இந்த மெத்தட்லயும் போடலாம். இப்ப இல்ல பாதி எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது, நீங்க இந்த பாதி மெத்தட் எனக்கு ஈஸியா இருக்குன்னா, இப்ப பதிமூணுல பாதி, பத்துல பாதி என்ன அஞ்சு, புரியுதுங்களா? அடுத்தது மூணுல பாதி என்ன ஒன்றரை, அப்ப ஆறரை, சரியா? இந்த புள்ளியை எடுத்துருவோம் ஆறு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைங்க, நான் சொல்றேன், அதாவது கணக்குன்றது நம்மளால கண்டிப்பா போட முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கைக்காக சொல்றேன். போட முடியாது, படிக்க முடியல, நான் எட்டாவது வரைக்கும் ஒழுங்கா படிக்கல, எப்படி ஒன்பதா, கிடையவே கிடையாது. எந்த இவ்வளவு நாள் நீ படிக்காமையே இருந்தீனா கூட இப்ப தொடங்கினா படிச்சு முடிச்சு செய்ய முடியும், அதுதான் என்னோட இது, வேற ஒண்ணுமே கிடையாது. படிக்கல அது, எட்டு மாசம் பள்ளிக்கூடம் நடக்கல, கிடையவே கிடையாது. நம்ம இருக்குது இப்ப என்ன, எவ்வளவோ முறைகள் இருக்குது, ஏதாவது ஒரு முறையை தேடி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு படிக்கணும், கணக்கு போடணும், மார்க் வாங்கணும், பாஸ் பண்ணணும், முன்னேறணும், இவ்வளவுதான், சரியா?